அனைவருக்கும் வணக்கம். நிறைய வந்து கரிசல் பூமியான கந்தக பூமியில் வந்து விவசாயம் வந்து மழை பொய்த்து போய் விவசாயம் இல்லை என்ற பட்சத்தில் மக்களுடைய வாழ்வாதாரமாக கந்தக பூமியில் தீப்பெட்டி தொழிற்சாலையும் பட்டாசு தொழிற்சாலையும் தான் அவனுடைய பெரிய வாழ்வாதாரமாக இருக்கின்ற சூழலில் காலம் சென்ற நம்மை விட்டு பிரிந்த கரிசல் எழுத்தாளர், கரிசல் இலக்கியத்தின் தந்தை கரிசல் குயில் கீரா அவர்கள் வந்து ஒரு செய்தி என்ற ஒரு சிறுகதையில் இந்த தீப்பெட்டி தொழிற்சாலை வந்ததால் எப்படியெல்லாம் விவசாயம் பாதிக்கப்படுது, குழந்தையினுடைய விளையாட்டு என்பது குழந்தை உணர்வுகள் எப்படி பாதிக்கப்படுது, அவர்களுடைய இயல்பான நிலை வந்து எப்படி வந்து பறிக்கப்படுகிறது என்பதை மிக தத்ரூபமாக நம் கண்முன்னே காட்சிப்படுத்தி இருக்கிறார் ஒரு செய்தி என்ற ஒரு தலைப்பு. அந்த கதையை நான் வந்து உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஒரு பெரு விருப்பம். அந்த வகையில் இந்த கதையில் ஆசிரியர் எப்படி தொடங்குறாரு அப்படின்னா, 4 மணி அதிகாலை ஆழ்ந்து தூக்கத்தில் இருந்த கிராமத்தின் காதுக்குள்ளே குடை கம்பியை விட்டு திருவியதைப் போல நாரசாரமான காரன் பிளிரல் வடக்கு தெருவில் ஒன்றும் தெற்கு தெருவில் ஒன்றுமாக அப்படின்னு சொல்கிறார். நம்ம காதில் வந்து எப்படி குடைவதற்கு வந்து ஒரு மென்மையான ஒரு பட்ஸுன்னு சொல்கிறோம், இல்லை இறக்கோல் இறகு இப்படி தான் கிராமத்தில் எல்லாம் குடைவோம் நம்ம, இப்போ பட்ஸ் பயிரும். ஆனால் இதில் அவர் சொல்கிறாரு, குடை கம்பியை விட்டு திருவியதைப் போல நாரசாரமான காரன் ஒடி இருந்தது அப்படின்னு சொல்லி தீப்பெட்டி ஆபீஸினுடைய பஸ் பேருந்தினுடைய ஒளி வந்து எப்படி ஒரு கொடூரமான ஒளி இருந்ததை பதிவு செய்கிறார். முன்னாலெல்லாம் அதிகாலை வேளைகளில் பட்சிகளின் இனிய ஒளிகளை கேட்டுத்தான் கிராமம் விழித்தடும். கோழி கூப்பிடும் குரல் கூட இப்போது மறந்து போய்விட்டது. ஏன்னா அவ்வளவு தூரம் கோழி கூப்பிடும் ஒளிகளுக்கு அந்த நேரமும் அந்த ஒளிகளுக்கும் மாற்றாக தீப்பெட்டி ஆபீஸினுடைய காரன் சத்தம் இருக்கு என்பதை பதிவு செய்கிறார். பரத்வாஜம் என்கிற கரீச்சான், ஆக்காட்டி குருவி, அக்கா குருவி என்றெல்லாம் பெயர் சொல்லி அழைத்த பறவைகளின் ஒளிகள் எல்லாம் இப்போதும் ஒழிக்கத்தான் செய்கிறது என்றாலும் அதையெல்லாம் மறந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா அதை விட இந்த தீப்பெட்டியுடைய ஆபீஸுடைய பஸ்ஸு சத்தம் வந்து இதையெல்லாம் நம்மளை மறக்கடிச்சிருச்சு அப்படின்றார். 4 மணி ஆக வேண்டியது, பயிராவதற்கு கத்துமே எருமை. அதுபோல் தீப்பெட்டி ஆபீஸ் பஸ்ஸுகள் வந்து கத்தத் தொடங்கிவிடும். பயிராவதற்கு இனப்பெருக்கத்திற்காக கத்தும் எருமையினுடைய ஒளி போல, தன் இணையை தேடும் எருமையினுடைய ஒளி போல அந்த பஸ்ஸினுடைய ஒளி இருந்ததாம். சுருண்டு படுத்து படுத்து குடைகள் இடுக்கில் கைகளை செருகிக் கொண்டு கொடுவாய் வழியே அசந்து தூங்கி கிடக்கும் பெண் குழந்தைகள் சூட்டுக்கோளால் ஈரலில் சூடு போட்டது போல பதறி இருந்தது. அப்போ அங்கே பாருங்க, பெண் பொம்பளை பிள்ளை எப்படி சுருண்டு தொடை இடுக்குள்ள கையை வச்சுட்டு எப்படி படுத்திருப்பாங்க அப்படின்றத எவ்வளோ காட்சிப்படுத்துகிறார். சுருண்டு படுத்து துடைகள் இடுக்கில் கைகளை சொருகிக்கொண்டு கொடுவாய் வழியாக, வாயினுடைய கொடுவாய் வழியாக ஆழ்ந்து தூக்கத்தில் கொடுவாய் வழி இருப்பார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி கொடுவாய் வழிய அசந்து தூங்கி கிடக்கும் பெண் குழந்தைகள் சூட்டுக்கோளால் ஈரலில் சூடு போட்டது போல பற்றி எழுந்திருந்தது. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ஒரு கையில் எவர் சில்வர் தூக்குச்சட்டியும் மறு கையில் ஒரு சிறிய டப்பாவுமாக புற்றுக்குள் எறும்புகள் நுழைவது போல் வரிசையாக பஸ்ஸுக்குள் போய் அடைவார்கள். புற்றுக்குள்ள எறும்புகள் நுழைவது போல் இந்த பெண் குழந்தைகள் வரிசையாக பஸ்ஸுக்குள் போய் அடைவார்களாம். அது சொல்ற தீப்பெட்டிக்குள்ளே குச்சிகளை அடுக்குகிறதை போல அந்த பிள்ளைகளை தனக்குள்ளே அடுக்கி கொண்டு வயிறு குடைக்க தின்று முடித்த ஒரு ராட்சசன் விடும் ஏப்பம் போல காரன் ஒளியை எழுப்பிக் கொண்டே நகரத்துக்கு போகும் அந்த பஸ்கள். அடுத்த காட்சியாக அவர் சொல்கிறார், வீடுகளில் இருந்து எருமைகளை பால் பண்ணிக்கு ஓட்டிக்கொண்டு போகும் சத்தங்கள், எழுத முடியாத எழுத்தில் வராத சொல்லத்தான் முடிகிற சத்தங்கள் அவர்கள் வாயில் இருந்து வருகின்றன. சக மனிதர்களை நோக்கி வைவதைப் போலவே அவர்கள் மாடுகளையும் வைக்கிறார்கள். இளம் பால் மாடுகளுக்கு கன்றுகள் இருக்கின்றன, முதிர் பால் மாடுகளுக்கு மனுஷ கைகள்தான் கன்று குட்டிகள். கூட்டுறவு பால் பண்ணை டெப்போவும் தனியார் பால் பண்ணையைச் சேர்ந்தவர்களும் பால் மாடுகளில் ஓடி ஓடி கறக்கிறார்கள். இங்கே உள்ள பாலையெல்லாம் டவுனில் கொண்டு போய் சேர்ப்பதில் அவர்களுக்கு அப்படி ஒரு போட்டி அப்படின்றது. ஏன்னா அவரு அந்த கிராமத்துக்குள்ள அரசாங்கம் வந்து இலவசமாக மாடு தந்தது, அதன் கறவை மாடு தந்தது, அது வந்து அதன் வழியாக மக்களுடைய பொருளாதாரத்தை வகுத்து கொள்ளும் விஷயத்தை கொண்டு வந்தது. அது எப்போ அடி பால்டிப்போ வந்து அதை ஆக்கிரமிச்சது, அது எல்லாம் வெண்மை புரட்சின்னு ஒரு கதை எழுதியிருக்கிறார். ஆனால் இங்கே ஒரு செய்தியில் அவர் சொல்கிற விஷயத்தையும்,
இப்படி வேகமாக விடியல் ஒளி பரவிக்கொண்டே வருகிறது. கிராமத்தின் பரம்பரை தொழிலாளிகளான தச்சாசாரிகளும் கொல்லாசாரிகளும் தூக்குச்சட்டிகளில் சோற்றை எடுத்துக்கொண்டு டவுன் பஸ்ஸை பிடிக்க தயாராகிறார்கள். எப்படி அந்த கிராமம் ஒரு கரிசல் பூமி அப்படின்னா அதை மெய் கரிசல் அப்படின்றால் வானம் பார்த்த பூமி. மானாவாரி நிலங்களில் பயிர் செய்த விவசாயிகள் இன்னைக்கு தீப்பெட்டி ஆபீஸ் வந்த பிறகு அவங்களுடைய வாழ்வாதாரங்கள் எல்லாம் எப்படி அவங்கவுங்க தொழிலை விட்டுட்டு தீப்பெட்டி ஆபீஸ் வேறு வேலைகளை தேண்டி ஊருக்கு கிளம்புன மாதிரி வெளியூருக்கு வேலைக்கு கிளம்புறதை இவர் பதிவு செய்கிறார். அதாவது தச்சாசாரிகளும் கொல்லாசாரிகளும் தூக்குச்சட்டிகளில் சோற்றை எடுத்துக்கொண்டு டவுன் பஸ்ஸை பிடிக்க தயாராகிறார்கள். அவர்களோடு விறகு வெட்டுகிறவர்கள், கொத்தனார்கள், சித்தாள்கள், இது போக மற்ற கூலி வேலை செய்கிறவர்களும் நகரத்தில் போய் தினப்படி வேலை பார்த்து வர டவுன் பஸ்ஸுக்காக காத்திருக்கிறார்கள். நகரத்தில் அவர்களுக்கு கிடைக்கும் கூலித்தொகை கிராமத்தில் கிடைக்காது. கொடுக்க கட்டாது. ஏன்னா விவசாயம் இல்லை, அப்புறம் எப்படி விவசாயத்தில் அவங்களுக்கு வந்து நான் சம்பளம் கொடுக்குறதுனால கட்டாது. ஆகவே அவங்க வெளியூர்களுக்கு வேலைக்கு தெரிவிச்சுடுறாங்க அப்படின்றத பதிவு செய்கிறேன். ஆகவே அவர்கள் கிராமத்தில் வசித்தாலும் கிராமத்தை கைவிட்டு அநேக வருஷங்கள் ஆகின்றன. கிராமத்தில் தான் இருக்காங்க, அவருடைய வாசம் எல்லாம் வெளியூரில் தான் இருக்கிறது என்பதை ஒரு மனக்கவலையோடு விவசாயியினுடைய ஒரு உணர்வோடு பதிவு செய்கிறார். அப்போ காலையில் எழுந்ததும் தெருவில் வெளுக்கி இருக்கும் சிறு குழந்தைகளை தவிர இப்பொழுது தெருவே காலியாகிவிட்டது. தெருக்களில் பாண்டி விளையாட கூட ஒரு பெண் பிள்ளையை காணும். வயசுக்கு வந்த பெண்கள் மட்டுமே வீட்டுக்குள் உட்கார்ந்து வீட்டின் இருட்டில் வளர்க்கப்பட்ட முளைப்பாரி பயிர்கள் போல வெளுத்து காணப்படுகிறார்கள். வீட்டுக்குள்ளேயே இருந்த பெண்கள் எப்படி வெளுத்து போயினார், விவசாய வேலை செய்த பெண்கள் எப்படி அவருடைய உடம்பெல்லாம் வெளுத்து போய்விட்டது என்பதற்கு அவர் சொல்றார். எப்படி அப்படின்னா, அரங்கு வீட்டின் இருட்டில் வளர்க்கப்பட்ட முளைப்பாரி பயிர்கள் போல வெளுத்து காணப்படுகிறார்கள். காலையிலிருந்து மாலையும் கடந்து இருட்டுகிற வரை உள்ளே உட்கார்ந்து ஒட்டுகிற இவர்கள் வெளிச்சத்துக்காக தெரு விளக்கடிக்கு வந்து உட்கார்ந்து ஒட்டும் போது மட்டும் அவர்கள் மீது கொஞ்சம் வெளிக்காற்றுப்படும். ஏன்னா வெளிக்காற்றுப்படாத அளவு ஒரே தீப்பெட்டி ஒட்டு ஒட்டுன்னு ஒட்டிக்கிட்டே இருக்காங்க. அந்த கிராமத்தில் மீதி இருக்கும் இளைஞர்கள், அதாவது வெளிநாடுகளுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் போனவர்கள் போக மற்ற இளைஞர்களின் கால்கள் இந்த மண்ணின் மீது தான் இருந்தாலும் மனசு வெளியேதான் இருந்தது. எல்லாரும் இந்த ஊரை விட்டு எப்படியாவது வெளியே சம்பாதிக்க போகணுன்ற ஒரு மனநிலை தான் இருந்தது என்று பதிவு செய்கிறார். அவர்களுடைய கனவுகளும் கற்பனைகளும் துபாய், குவைத்து முதலிய அரபு நாடுகளில் தான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றனர். அந்த அராபிய மோகினி தூக்கத்தில் கூட வந்து அவர்களை வா வா என்று கண் சிமிட்டி அழைத்துக் கொண்டே இருக்கிறார் அப்படின்றது. ஏன்னா அன்னைக்கெல்லாம் கிராமத்துல வந்து பிழைப்பதற்கு பொருளாதாரம் நிறைவேற்ற வசதி இல்லை, சுத்துப்பட்டியும் நம்மளுக்கு உழைப்பு கேட்ட ஊதியம் கிடைக்கல, வேலை இல்லை அப்படின்னா வெளிநாடு போயாவது சம்பாதிக்கலாம், என்ன வேலை செஞ்சாலும் குடும்பத்தை காப்பாற்றலாம், ஏதோ ஒரு பொருளாதாரத்தை ஈட்டிட்டு வரலாம் அப்படின்றது பெரிய இளைஞர்களுடைய கனவாக இருந்தது. ஒரு 3 வருடம் வந்து வீட்டை விட்டு கண்மூடி இருந்திருப்பா, எப்படியாவது நம்ம வீடு முன்னேறும், நம்ம குடும்பம் முன்னேறும், அப்படியெல்லாம் பிள்ளைகளை அனுப்பிய பெற்றோர்கள் உண்டு, கணவனை அனுப்பிய மனைவிமார்கள் எல்லாம் உண்டு. அதைத்தான் இங்கே பதிவு செய்கிறார். அதான் வந்து அவர்களை வா வா என்று கன்சிமிட்டி அழைத்து கொண்டே இருக்கிறாள். அவர்கள் ஒவ்வொருவரின் பாக்கெட்டுகளில் பாஸ்போர்ட்டுகள் தயாராக இருக்கின்றன. ஒரு விசாவுக்காக மட்டுமே காத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் நிலத்தின் பக்கம் போய் அநேக நாட்கள் ஆகிவிட்டன. ஆனாலும் இன்னும் சில வைத்தியக்கார விவசாயிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஒன்று இரண்டு பேர் விடிந்ததும் களை எடுக்க ஆட்கள் கிடைக்க மாட்டார்களா, பருத்தி எடுக்க ஆள் கிடைக்க மாட்டார்களா என்று ஊருக்குள் தட்டுத்தட்டாய ஆட்களை தேடி அலைகிறார்கள். இவர்களுக்கு என்ன பைத்தியமா, ஆட்களை தேடி அலைகிறார்கள். இவர்களுக்கு என்ன பைத்தியமா, வெயிலில் போய் சாக இங்க யாருக்காவது போட்டியா பிடித்திருக்கிறது, வெயில போய் சாகிறதுக்கு யாருக்கா பைத்தியமா பிடிச்சிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. வெயிலில் போய் சாக இங்க யாருக்காவது போட்டியா பிடித்திருக்கிறது, நிலங்கள் எல்லாம் உறங்க ஆரம்பித்து பல வருஷங்கள் ஆகிவிட்டன. தீப்பிடி வந்ததுனால மக்கள் வாழ்வாதாரத்தை தேடி வெளியிடங்களுக்கு போனதுனால இங்க இருக்கிற நிலங்கள் எல்லாம் உறங்க ஆரம்பித்து பல வருஷங்கள் ஆகிவிட்டனங்கிறார். சும்மா 1-2 கிளடு கட்டைகள் தாம் மனசு பிடிக்காமல் லபோ லபோ என்று அழிந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் சில வருஷங்களில் இந்த கரிசல் காடு பூராவும் நிஜமாகவே ஒரு வனம் போல் ஆகிவிடும். 1000 வருஷத்துக்கு முன்னால எப்படி இருந்ததோ அப்படி ஆகிவிடும். பழையபடி ஓநாய்கள், கரடி, புலி என்று உண்டானாலும் உண்டாகலாம். பருத்தி விளையும் காடுகள் எல்லாம் வனங்கள் ஆகிக்கொண்டே வருவதால் வித்தியாசமான ஒரு வன மகோத்சவம் கொண்டாடலாம். வனப்பெருக்கினால் மாதம் மும்மாறி கட்டாயம் மழை பெய்யும். இப்படி மும்மாறியாகவும் பெய்தாலும் பெருவாரியாகவும் தொடர்ந்து மழை பெய்ய கொட்டி கொண்டே இருந்தால் தீப்பெட்டி ஆபீஸ் வேலை பாதிக்கப்படுமே. அப்போ என்ன செய்யறது, ஆபீஸ் வேலை பாதிக்கப்பட்டால் அதை எப்படி சரி செய்வது என்று ஒரு கேள்வி. அதை அப்போ பார்த்துக்கலாம். அதை பற்றி என்ன இப்போ
என்பது அங்கு பதில். அந்த கிராமத்தில் பள்ளிக்கூடத்துக்கு படிக்கப் போகிற குழந்தைகளின் எண்ணிக்கை ரொம்பவே குறைந்துவிட்டது. அதிலும் முக்கியமாக பெண் குழந்தைகளின் எண்ணிக்கை ரொம்ப குறைந்துவிட்டது. ஏன்னா அந்த காலத்தில் பெண்களை படிக்க அனுப்பணும் அப்படின்னாலே உள்ளூரில் அனுப்புறதுக்கே பெரிய சிரமம். உள்ளூர் பள்ளிக்கூட எல்லாம் வெளியூருக்கு அனுப்பணும்னா அது விட பெரிய சிரமம். அப்படியெல்லாம் பெண்களை அவ்வளவு சீக்கிரம் பெண் கல்விக்கு கொடுத்த ஒரு காலகட்டங்களில் நான் வந்து இவர் இந்த கருத்தை பதிவு செய்கிறார். அப்படிதான் பெண்கள் வந்து கிராமப்புறத்தில் படிக்க போனால் என்ன சொல்லுவாங்க அப்படின்றதே சொல்கிறாரு. படித்து என்ன செய்ய, மண்டகப்படி கணக்காக எழுத போகிறார். முன்னெல்லாம் இப்படியே கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அதுக்கடுத்து பிறகு படித்து என்ன செய்ய, கலெக்டர் வேலைக்காக போக போகிறாங்க என்று கேட்டார்கள். இப்போது என்ன படித்து என்ன செய்ய, எவன் வேலை கொடுக்கான் என்று பைசல் செய்துவிட்டார்கள் என்று படிப்புக்கு ஒரு முட்டுக்கட்டை போட்டு முடிவுக்கே வந்துவிட்டார்கள். சிறு விவசாயிகள், மிகச்சிறு விவசாயிகள், மேம்பாட்டு திட்டங்கள் என்றெல்லாம் வந்திருக்கின்றன. பெயருக்கு கொஞ்சம் நிலம் இருந்தால் போதும், நிலம் கிடைக்கிறது, இப்போ ஒன்றும் கஷ்டம் இல்லை. சாகுபடி நிலங்கள் எல்லாம் தரிசு விழுந்து கொண்டே வருகிற இப்போது நிலம் பெறுகிறதா கஷ்டம். இந்த திட்டங்களின் கீழ் பால் மாடுகளும் ஆடுகளும் வந்து கிராமத்தில் லாரி லாரியாக இறங்கிக் கொண்டிருக்கின்றன. ஒரு காலத்தில் மனிதன் கலப்பையை கண்டுபிடிப்பதற்கு முன்னால் ஆடுகளையும் மாடுகளையும் மேய்த்து கொண்டுதான் திரிந்தானாம். அந்த காலம் திரும்பி வந்துவிட்டது. விவசாயம் நின்று போய்விட்டது அல்லது வேகமாய் குறைந்து கொண்டே வருகிறது என்று தன்னுடைய ஆனந்தத்தை பதிவு செய்கிறார். மேலையை பிடித்த கைகள் எருமை மாடு மேய்க்கிற கம்பை பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. எருமையாதான் பழைய காலத்துக்கு மனுஷங்க வந்துட்டாங்கன்றது. விளை நிலங்கள் எல்லாம் தரிசு நிலங்களாகவும் மேய்ச்சல் நிலங்களாகவும் மாறிக்கொண்டிருக்கின்றன. கிராமத்தின் மாலை நேர காட்சிகளை நாம் இப்போது பார்க்கிறோம் அப்படின்னு நம்ம முன்னாடி ஒரு பெரிய புகைப்படக்காரர், ஒரு சினிமாக்காரர் மாதிரி படம் பிடிச்சு காட்டுகிறார். எப்படி அப்படின்னா, முன்பெல்லாம் இந்த மாலை நேரத்தில் தெருக்களிலும் அம்மன் கோவில் மைதானத்திலும் குழந்தைகள் ஓடி ஆடி விளையாட்டு கூச்சல் கேட்டுக்கொண்டே இருக்கும். எத்தனை வகை வகையான கிராமிய விளையாட்டுகள், கற்பனை சம்பாஷணைகளோடு கூடிய விளையாட்டுகள், பாடிக்கொண்டே விளையாடும் விளையாட்டுகள், இப்படி அவர்கள் பரம்பரை பரம்பரையாக விளையாடிக்கொண்டே வந்தார்கள். அந்த குழந்தைகள் எல்லாம் இப்போது என்ன ஆனார்கள்? தீப்பெட்டி ஆபீஸ் வேலைக்காக டவுனுக்கு பஸ்ஸில் போன குழந்தைகளை தவிர இங்கேயும் கொஞ்சம் பாக்கி குழந்தைகள் இருக்கத்தான் செய்தார்கள். அதோ அவர்கள் உட்கார்ந்து காலை நீட்டிக்கொண்டோ மடக்கிக் கொண்டோ உடம்பை முன்னும் பின்னும் ஆட்டிக்கொண்டோ தீப்பெட்டியை ஒட்டி ஒட்டி எரித்து கொண்டே இருந்தார்கள். ஏன்னா அது வந்து ஒட்டி ஒட்டி எரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. வீசு வீசு போட்டால்தான் அந்த காயப்படக்கூடிய, அதனால எரிந்து கொண்டே இருந்தார்கள். சதா உட்கார்ந்தே இருப்பதாலும் பெருங்கால் பிடித்து கொள்வதாலும் அவசரத்துக்கு அவர்களால் எழுந்திருக்க முடியாது. இது மட்டும் இல்லை, அவர்களால் பேச முடியாது, சிரிக்க முடியாது, கதைகள் சொல்லி மகிழ முடியாது, மனம் திறந்து பாட முடியாது அப்படின்னு தீப்பெட்டி ஆபீஸுக்கு வெளியூர் போன பிள்ளைகளுடைய நிலையும் வீட்டில் இருந்த பிள்ளைகளுடைய நிலையும் பதிவு செய்கிறார். அது எப்படி அந்த குழந்தைகளின் மனநிலம் எப்படி இருக்கு அப்படின்றது, அவர்களால் எழுந்திருக்க முடியாது, இது மட்டுமல்ல அவர்களால் பேச முடியாது, சிரிக்க முடியாது, கதைகள் சொல்லி மகிழ முடியாது, மனம் திறந்தி பாட முடியாது அப்படின்னு குழந்தைகளுடைய இயல்பான மனநிலை இப்படி மறக்கடிச்சு போயிடுச்சு அப்படின்னு வேதனைப்படுகிறார் அப்படி சொல்றாரு. அவர்கள் எல்லோரையும் தீப்பெட்டி ஆபீஸ்காரன் பைசாவினால் தரையோடு தரையை அரைந்து வைத்து விட்டான். அவர்களால் செய்ய முடிந்ததெல்லாம் பிசு பிசுக்கும் கஞ்சி பசையை விரல்களால் தடவி தடவி தீப்பெட்டிகளை ஒட்டுவதும், டிரான்சிஸ்டரில் அதிகபட்சம் எவ்வளவு சத்தம் வருவோ அவ்வளவுக்கு இறைச்சலாக சிலோன் ரேடியோவில் ஞானமில்லாத சினிமா பாட்டுகளை கேட்டுக்கொண்டே இருப்பதுதான். பொழுது நன்றாக இருட்டிவிட்டது. இப்பொழுது வீட்டுக்குள் தீப்பெட்டி ஒட்டிட்டிருந்த பெரியவர்களும் குழந்தைகளும் ஒரு மின்னல் வேகத்தில் உடம்பையும் வயிற்றையும் கழுவிக்கொண்டு தெருவில் டியூப்லைட் வெளிச்சத்தை நோக்கி வந்து உட்காருகிறார்கள். மீண்டும் தீப்பெட்டி போட, ஏன்னா ஏற்கனவே ஒரு வேலை செஞ்சாச்சு தீப்பெட்டியை வெளியூரில் போய் பார்த்துட்டு திரும்பி வீட்டுக்கு வந்தும் கூட ராத்திரி வீட்டில எல்லாம் கரண்ட் இல்லாத தெருவிளக்கு மட்டும் எரிய காலத்தில் ராத்திரி கூட வந்து திரும்பி எப்படி தீப்பெட்டி ஒட்டுறார்கள் அப்படின்றத பதிவு செய்கிறார். வீட்டுக்குள் தீப்பெட்டி ஒட்டி கொண்டிருந்த பெரியவர்களும் குழந்தைகளும் ஒரு மின்னல் வேகத்தில் உடம்பையும் வயிற்றையும், ஏன்னா உடம்பையும் வயிற்று குடிக்கிறதும் சாப்பிட்றதும் மின்னல் வேகத்தில் இருந்ததான். அவ்வளோ தூரம் அவர்கள் வந்து எவ்வளவு கரிசல் பூமியில் கஷ்டப்பட்டு பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக உணவையும் குளியலையும் பொருட்படுத்தாத மக்கள் உழைப்பு உழைப்பு என்று உழைத்து கொண்டே இருந்த மக்களின் அவலங்களை பாடுகளை பதிவு செய்கிறார். அந்த வெளிச்சத்தை நோக்கி வந்து உட்காருகிறார்கள். மீண்டும் தீப்பெட்டி போட,
அதிகாலை நேரத்தில் இங்கிருந்து புறப்பட்டு போன தீப்பெட்டி ஆபீஸ் பஸ்கள் ஒவ்வொன்றாய் திரும்பி வருகிறது. களைப்போடு வந்து நிற்கிறது. கரும்பு துண்டை மென்று சாறை விழுங்கிவிட்டு சக்கையை துப்புவது போல அந்த பஸ்கள் வெளியே தள்ளுகின்றன குழந்தைகளை. எப்படின்னா, கரும்பு துண்டை மென்று சாறை விழுங்கிவிட்டு சக்கையை துப்புவது போல அந்த பஸ்கள் வெளியே தள்ளுகின்றன குழந்தைகளை. சில குழந்தைகள் சந்தோஷமாக சிரித்து கொண்டே கையில் உள்ள காலி தூக்குச்சட்டிகளை வீசிக்கொண்டே பஸ்ஸில் இருந்து குதிக்கிறார்கள். இன்னும் அவர்களிடம் பால்யமும் சந்தோஷமும் மிச்சம் இருக்கின்றன. இப்போது அவர்களெல்லாம் சீக்கிரம் குளித்து சாப்பிட்டு விட்டு படுக்க வேண்டும். அவர்களுடைய ஒவ்வொரு அசைவிலும் அவசரம் அவசரம் வேகம் தெரிகிறது. கிராமத்தின் மொத்த முகமும் இப்போது தீவிர மௌனமாகிவிட்டது. விட்டுச்சு, ராத்திரி ஆயிடுச்சு. சாயந்தரான உடனே அந்த பிள்ளைகள் வந்தோடனே அவங்களுடைய பிள்ளையை அப்படியே சொல்றோம். நேரம் வேகமாக போய்கொண்டிருக்கிறது. போர்க்களத்து சவங்கள் போல விழுந்தது விழுந்தபடி கிடந்தது கிடந்தபடி அலங்கோலமாக அப்படி அப்படியே கிடக்கிறார்கள். மூச்சு பறிதல் ஒன்றே அவர்களை வித்தியாசப்படுகிறது. அவ்வளவு வேலை பகல்ல வேலை செஞ்சுட்டு ராத்திரி படுத்திருந்தா போர்க்களத்து சவங்கள் போல படுத்திருக்கிறார்களாம். விழுந்தது விழுந்ததுபடி கிடந்தது கிடந்ததுபடி அப்படி அப்படியே தூங்குகிறார்களாம். அவர்கள் என்ன வித்தியாசம் அப்படின்னா, மூச்சு விடுதல் ஒன்றுதான் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்ற ஒரு வித்தியாசம். அதான் மூச்சு பறிதல் ஒன்றே அவர்களை வித்தியாசப்படுத்துகிறது. பிரேதத்திலிருந்து ஆயிற்று, இதோ ஆயிற்று. எந்த நிமிஷத்திலும் எந்த வினாடியிலும் அந்த தீப்பெட்டி ஆபீஸ் பஸ்கள் வந்து உரத்த ஒளியில் இவர்களை உலுக்கி எழுப்பலாம். பாவம், கொஞ்ச நேரமாவது அவர்கள் அயந்து தூங்கட்டுமே அப்படின்னு கதையை முடிச்சிருக்கார். எவ்வளவு ஒரு அவலமான ஒரு விஷயம் தீப்பெட்டி ஆபீஸ்ல. ஏன் அப்படின்னா, இந்த தீப்பெட்டி ஆபீஸினுடைய வருகை ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம், ஒரு ஏஜென்ட் இருப்பாரு, ஏன்னா ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர்ல கடந்து பஸ்ல போய் தான் அந்த தீப்பெட்டி ஆபீஸ் போவாங்க. அந்த குழந்தைக்கு விவரம் கூட தெரியாது. ஆனால் வீட்டில் இருக்கிற கஷ்டப்பாடுகளுக்காக அந்த ஏஜென்ட், உங்கள் வீட்டு பிள்ளை இருக்காள், அவளை அனுப்புங்க இவளை அனுப்புங்கன்னு ஒரு வீட்டுக்கு 2 பிள்ளைகள், முந்தையெல்லாம் 5 பிள்ளைகள் 4 பிள்ளைகள் இருக்கிறப்ப வந்து படிக்க அனுப்பாமல் குடும்ப கஷ்டத்திற்காக பொருளாதாரத்தை சமாளிப்பதற்காக சின்ன குழந்தைகளே ராத்திரியெல்லாம் விடிச்சதை உடனே விடிய காலையிலே பஸ் வந்து கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர்கள் வந்து வேலை செய்கிற அந்த காசு கூலி கூட அவங்களுக்கு வந்து கட்டுப்படியாது. 1 ரூபா 1 ரூபா அவ்வளோதான் வாரத்துக்கு கூலி அவங்களுக்கு வாங்க முடியும். அந்த கூலி கூட வீடு வந்து சேராதான் பாவம் சிங்க. ஆனாலும் அவர்கள் விடிய காலையில் எந்திரிச்சு தீப்பெட்டி ஆபீஸ்க்கு போன அவலங்கள் எல்லாம் உண்டு. அது இன்னையும் அவர் வளர்ந்தவர்கள், ஒரு 60 வயதை கடந்தவர்கள் கதகதையாக சொல்ல கேட்டுக்கிட்டோம். அந்த அவலத்தை கீரா ஒரு செய்தி என்ற சிறுகதையில் மிக சிறப்பாக நம்ம கண்முன் காட்சிப்படுத்துகின்ற தீப்பெட்டி ஆபீஸ்க்கு வேலைக்கு செய்யும் குழந்தைகளுடைய மனநிலை, எப்படி அவர்கள் இயல்பை இழந்தார்கள், ஒரு பெண்கள் எப்படி வீட்டில் ஒரு வேலையும் சாயந்தரம் குளிப்பதற்கும் சாப்பிடுவதற்கும் நேரத்தை ஒதுக்காமல் திரும்பியும் அவருடைய தீப்பெட்டி வேலை தொடங்குவதையும், அது எப்படி விவசாயம் பட்டு போய் மீண்டும் வந்து பழையபடி ஆடு மாடுகள் மேய்க்கும் ஒரு பழைய நிலைகளுக்கு மனிதர்கள் விவசாயிகள் போய்கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு அவலத்தையும் பதிவு செய்ததுதான் இந்த கதை. இதை படிக்கிறப்ப எனக்குள் ஒரு தாக்கம் உண்டு. அதுக்குள்ளான ஒரு பதிவை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இதுதான் இந்த பதிவு.